வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு டாப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1.5 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஒரு 1 ஹவர்லேயே நம்ம தைச்சி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மிஷினில் போட்டே தான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இதை அளந்து காமிச்சிடுறேன். கரெக்டாக 1.5 மீட்ரு இருக்குது. ஒன்றரை மீட்ரு இருக்குது. இப்போ வந்து நம்ம உயரம் பார்க்கலாம். பாடியோட உயரம் எப்பயுமே 14 இன்ச்சு தான் இதுக்கு உயரம், அதுக்கு மேலே வைக்காதீங்க. இதுக்கு நாட்டு டிசைன் முதற்கொண்டு எல்லாமே மொத்தமாக வந்துடும். இதுலேயே நாட்டு டிசைன், கை டிசைன் மட்டும் தனியாக வரும், நாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. இப்போ 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பதினாலு இன்ச்சு வச்சு நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து சின்னதாக்கியிருக்கேன், அதனால் உங்களுக்கு இது கொஞ்சம் டல்லு கலர் மாதிரி தெரியுது. இது கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படி, நம்ம தைக்கிறதுக்கு வந்து ஃபுல் வீடியோ வச்சுக்கலாம். இப்போ சுற்றில் வந்து நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ அது வந்து 14 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க கிளாத்தை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 17 இன்ச்சு இருக்குது, அதை மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இது வந்து 4 பீஸ் இருக்குது, நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். 4 பீஸ் இருக்குது, நல்லா மடித்து போட்டு தான் நான் ரெண்டாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இதை விரிச்சிட்டு, விரித்து போட்டு இதை ஓரத்தில் நம்ம கைக்கு எடுத்துடலாம். அந்த கரை சைடு மட்டும் ஓரத்தில் நம்ம கைக்கு எடுத்துடலாம். இருக்கிற உயரத்தை நம்ம 17 இன்ச்சு அப்படியே வச்சுட்டு கையோட அகலம் மட்டும் ஒரு 8 இன்ச்சு அந்த தேவைப்படுற அளவு வச்சுக்கோங்க. சுற்றளவு இது வந்து நல்ல அகலமான கிளாத்து, 17.5 இன்ச்சு இருக்குது, அகலம் வந்து 8 இன்ச்சு இருக்குது. இது வந்து தேவையான அளவு கையோட அகலம் வந்து கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத வந்துட்டு நம்ம ஃப்ளிப்ஸு வச்சுக்கலாம். இப்போ எடுத்து கைக்கு வந்து தனியாக எடுத்துகிட்டு மீதி உள்ள பீஸ் வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் ஃப்ளிட்ஸ் வைக்கிறதுக்கு சரியாக வரும். எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 25 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம 14 இன்ச் உயரம் வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை வந்து 4 மடித்து போட்டுக்கலாம். 10 இன்ச்சு சுற்றளவு வச்சு பத்து இன்ச்சு சுற்றளவு வச்சு நான் மடித்து போடுறேன். 4, இது போட் நெக் மாதிரி வரும், நல்லாயிருக்கும். இந்த நெக் டிசைனே நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம நாட்டு வச்சு பண்ண போகிறோம். அதோட கைக்கும் கை டிசைனும் செமையாக இருக்கும். 10 இன்ச்சு சுற்றளவு வைக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சு இது ஷோல்டருக்கு வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு வைக்கலாம். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஷோல்டர் அகலமாக வச்சுருக்கனால 7 இன்ச்சு வைங்க, சரியாக வரும். இப்போ அதை நம்ம வரைஞ்சிட்டு கீழேயும் நம்ம வந்து லைட்டாக வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தான் வளைச்சி விட்றேன், ரொம்பலாம் வளைக்கலை. ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து நான் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதில் இந்த மாதிரி கீழே ரிங்க்கு வந்துடும். இப்போ இந்த இதில் நமக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக் அடையில் படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது முன்னாடி கை மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கட் பண்ணுங்கள். முன்னாடி நெக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம வந்து தைக்கிறப்ப வந்து கரெக்ட் பண்ணி தைச்சிக்கலாம். இது ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம போட் நெக் கட் பண்ணிடலாம். பேக் சைடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கை வரைஞ்சிடலாம்.
கை வரைஞ்சிட்டு 17 இன்ச் வச்சுருக்கோம், சைடு வந்து ஒரு 15 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ இப்படியே வச்சு பார்க்கலாம், சரியாக இருக்குது, நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் 17 இன்ச்னால் அந்த பக்கம் வந்துட்டு 14 இந்த மாதிரி வைங்க, 4 இன்ச்சு இல்லைன்னா 3 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள் சைடில். உங்களுக்கு நல்ல குடஞ்சி வேணும்னா 4 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா 3 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள், சரியாக வரும். இப்போ இதை விரித்து போட்டு முன்னாடி கை குடஞ்சி கட் பண்ணிடலாம். இதை வந்து நல்ல அகலமான கிளாத்துன்றதுனால நம்ம வந்து கரப்பக்கம் ஒரு ஓரமாக எடுத்துட்டோம். சப்போஸ் உங்களுக்கு அகலம் இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக தான் எடுக்கணும். சுடிதார் கிளாத்துன்னு கேட்டிங்கனாவே கடைகளில் தருவாங்க, அதுவே நல்லா அகலமாக இருக்கும். நான் வந்து தண்ணியில் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு தான் தைக்கவே ஆரம்பிப்பேன். என்ன காரணம்னா வந்துட்டு நம்ம காட்டன் நல்ல தண்ணி என்ன செய்யணும்னா தைச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஒட்டி ரொம்ப சுருங்கிடுது, அதனால் தண்ணியில் போட்டுட்டு தான் நான் எப்பயுமே தைப்பேன். லைனிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி மெட்டீரியலாக இருக்கட்டும், நான் தண்ணியில் ஊற போட்டுட்டு ஒரு 1 ஹவர் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து தைப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சுருங்கவும் சுருங்காது. இப்போ இதுக்கு பேக் சைடு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். எஜ்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். இது ஒரு கோபுர ஷேப்பில் நம்ம வரைஞ்சிட்டு அது ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். இப்படி பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் அச்சு வந்துடும். இதுக்கு கேன்வாஸ் இல்லாமல் நம்ம நீட்டாக தைக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு தைச்சு எடுத்துடலாம். கரெக்டாக ஒரே அளவாக தையல் போடுங்க, அப்போ தான் நெக்கோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த கோட்டு மேலேயே நம்ம அப்படியே தையல் போட்டு விடலாம். நல்லா கோட்டு மேலேயே போடுங்க, தள்ளி போட்டிங்கன்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு மாறி போயிடும், அதனால கோட்டு மேலே போட்டு வாங்க. இந்த கிட்டத்தில் வந்துட்டு ரவுண்ட் நெக்கு வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு அதே மாதிரி அந்த பக்கம் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இங்கிட்டு தைச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் அடியில் வச்சு குட்டி பீஸ் வந்து அந்த ரவுண்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக. இப்போ சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் அவங்க வச்சுருக்கோங்க, அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் கூட கொடுத்துக்கலாம். கட் பண்ணி விட்டு நாங்கள் கட் பண்ணி விடுங்கிறேன், நீங்களும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பி தைக்கிறப்போ வந்து அது அந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும், இல்லைன்னா சுருக்கமாக இருக்கும். இப்போ நல்லா திருப்பிடலாம். திருப்பிட்டு நல்லா ஊசி வச்சு நல்லா அந்த கார்னரை வெளியில் மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வர மாதிரி ஆயிரும். நம்ம மெதுவாக அந்த மடிப்பு மட்டும் அப்படி லைட்டாக எடுத்து விடணும். ரெண்டு பக்கமும் நமக்கு ஷார்ப்பாக வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமா நம்ம எஜ்ஜிலே தையல் போடலாம். இது காம்பினேஷன் வந்து பிளாக் கலர் போடுறேன், பிளாக் கலர் ஃபேண்ட்டு போடலாம், ப்ளூ கலர் ஃபேண்ட்டு போடலாம், நல்லாயிருக்கும். ஒயிட் போட்டாலும் செமையாக இருக்கும். இப்போ எஜ்ஜிலே நம்ம தையல் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது லைனிங் கிளாத் லைனிங் வச்சு இந்த லைனிங் கிளாத் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட் அந்த கார்னர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நிப்பாட்டி திருப்புங்க, அப்போ தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு மாறாமல் கிடைக்கும். இப்போ தைச்சிட்டு நம்ம வந்து பைப்பிங் வச்சிடலாம். நான் லைனிங் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன், இப்போ பைப்பிங் பண்ணிடலாம்.
இதுக்கு இந்த கலருக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், பிளாக் நல்லாயிருக்கும். வேறு கலர் கொடுக்குறத விட இது ரெண்டு கலர் நல்லாயிருக்கும், எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலருக்கு. இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி நம்ம திருப்பி ஃபுல்லாக பைப்பிங்க்கு நம்ம அடித்து எடுத்துடலாம். அந்த கார்னர்கிட்ட குட்டியாக நமக்கு ஒரு மடிப்பு மாதிரி வரும், அது நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடலாம். நிப்பாட்டிட்டு திருப்பிடுங்க. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த வளைவுக்கும் நல்லா நல்லா நம்ம ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக பைப்பிங் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த வளைவுக்கெல்லாம் லைட்டாக உள் பக்கமாக அந்த பைப்பிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, லைட்டாக கட் பண்ணி விட்டு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். அங்கங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இழுகாமல் வரும். பைப்பிங்கோட கிளாத்து நம்ம மடித்து உருட்டி அடிச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்து லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணுறே பாருங்கள் அந்த வளைவு கிட்ட மட்டும். அப்போ வந்து அது கொஞ்சம் நம்ம அகல கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு சுருக்கம் இழுக்காது. வேறு ரவுண்டாக பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ தையல் போட்டு முடித்தாச்சு, நெக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு அங்குல் பைப்பிங் பண்ணிடலாம். இது ஆங்கோல் ஏன் நம்ம அப்படியே தைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து பைப்பிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னா நமக்கு வந்து கை வந்து சுருக்கமே வராது, அதுக்காக எப்பயுமே வந்து நான் ஆங்கோல் பைப்பிங் கொடுத்து தான் சுடிதார் ஜாயின் பண்ணுவேன். பைப் சுருக்கமே இருக்காது. நீங்கள் வேணால் கூட ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் வேணால் இந்த மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள், கைக்கு வந்து நமக்கு ரெடிமேட் மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இது முதல் பாடி இதுக்கு வந்து நம்ம கழுத்துக்கு ஆம்கொல்லு கை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வச்சு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம கையை ஜாயின் பண்ணலாம். நம்ம குட்டியாக நான் பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது கைக்காக ரெண்டு ஓரமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு ஓரமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கையை வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சுருக்கேன். கொஞ்சம் தூரம்தான் லைனிங் இல்லாமல் இருக்குது. இல்லை உங்களுக்கு கை வந்து லைனிங் இல்லாமல் போட பிடிக்கும்னா அந்த மாதிரி கூட போடுங்க. இப்போ வந்து கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கீழே வந்து அந்த ஃப்ளிட்ஸு எப்படி வைக்கிறன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து போட முடியல, ஏன்னா அது கை வந்து ரொம்ப டைம் ஆகிறனால கை வந்து நல்லா சொல்லித்தர முடியல அந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கை டிசைன் சொல்லி கொடுத்துறேன். இப்போ வந்து கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு நம்ம இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்கலாம். இதுவும் அடையாளப்படுத்திக்கணும், அதுவும் அடையாளப்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் இல்லாமல் வெறும் இந்த கிளாத்து மட்டும் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். ஒரு மதிப்பாக ஆனாங்கன்னா வைங்க, ரொம்ப வந்து நெருக்கமாக வைக்காதீங்க.
நம்ம ரெண்டுத்துக்குமே சென்ட்ரை அடையாளப்படுத்தியிருக்கோம். அப்போ அதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஃப்ளிட்ஸ் வருமோ, எது வரைக்கும் வருமோ, எப்படி குட்டி குட்டியாக நம்ம வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அதிகமான துணி கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. சும்மா கம்மியான அளவு தான் நமக்கு தேவைப்படும். ஒரு 20 இன்ச்சு இல்லைன்னா 22 இன்ச்சு, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. மொத்தத்துக்கு அகலம் ரொம்ப அகலம் கொடுத்து நம்ம நிறைய ஃப்ளிட்ஸ் வைக்கும் போது நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்து கொடுத்துடலாம். லைனிங் கிளாத்து கொடுக்கும்போது அங்கனாங்கன்னா சும்மா ரஃப்பாக சின்ன சின்னதாக அங்கே தள்ளி தள்ளி நம்ம குட்டி குட்டியாக கொடுத்துட்டு வந்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நாளைக்கு கை டிசைன் பாருங்கள். இதோட கை டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சாச்சு. ரெண்டுமே அந்த தையல் பகுதி வந்து அடி நடுவில் போயிடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் உள்பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு எங்கேயுமே பிசுறு தெரியாது, பிரிஞ்சும் வராது. இப்போ ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். ஏன்னா வந்து லைனிங்கும் ரொம்ப திக்கான லைனிங் கிடையாது, ரொம்ப லேசான லைனிங் தான். ஆனால் லைனிங் இல்லாமல் போடும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால் லைனிங் லேசான லைனிங் ஒரு 40 ரூபா அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப லேசாக தான் இருக்கும், ரொம்ப திக்காக கனமாக இருக்காது. இப்போ நான் வந்து கீழே வந்து கிராஸ் பீஸ் வச்சு நான் பார்டர் கொடுக்குறேன். இதுலேயே மடித்து தைக்காமல் சும்மா மெல்லிசாக ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் உயரம் அதிகமாக வச்சு கூட சும்மா அப்படியே மடித்து விடலாம், மடித்து தைக்கலாம். நான் வந்து சும்மா குட்டியாக ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறேன். இப்போ லைனிங் கிளாத்து எல்லாமே சேர்த்து சைடில் தையல் போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சுட்டேன். முடித்ததுக்கப்புறமா இது வந்து மரக்கட்டையிலே பால் மாதிரி இருக்கும், ரொண்டையாக பாசி மாதிரி. அந்த இது ரெண்டு எடுத்திருக்கேன் நான். இப்போ கையிலே வந்து இது வந்து எம்ப்ராய்டிங் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் முன்னாடி பழகலான்னு வாங்கினது, என்னால் பண்ண முடியல. இப்போ அந்த நூலை வந்து நல்லா சுற்றுறேன் நான் கையில். இது எம்ப்ராய்டிங் பண்ணுற நூலுங்க, ஒயிட் கலரு. நல்லா நிறையவே சுற்றி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த எம்ப்ராய்டிங் பண்ணுற நூல் இல்லை அப்படின்னா சாதாரண நூல் கூட எடுத்துக்கோங்க. நல்லா 4 விரல் வந்து சமமாக வச்சு நல்லா நிறைய சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு நம்ம அந்த நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்டு நான் வச்சு நல்லா நூல் வச்சு சுற்றிடலாம். ஹெமிங் நூல் வச்சு நான் வந்து தைச்சிட்டு அதே நூலில் நான் அப்படியே சுற்றிட போகிறேன். நல்லா கையிலே தைச்சி விடுங்க. இப்போ வந்து அந்த நூலவே வச்சு நம்ம நல்லா சுற்றலாம். கம்மு போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த நூலெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். ஒன்று சேர்ந்துட்டு அடுத்து நம்ம சுற்றுறதும் உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். நமக்கு மேலே வந்து அந்த பிசுறு தெரியுது இல்லையா, அந்த நாட்டோட பிசுறு, அதுவும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் சுற்றி விட்டுறலாம். உங்களால் எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக நல்லா சுற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா சுற்றிட்டேன். சுற்றுனதுக்கப்புறமா கீழே வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாசி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை கோர்த்துடலாம். கோர்த்துட்டால் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு.
இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். இது கை டிசைனும் எப்படி பண்ணுன்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு ஃபேண்ட் வந்து நம்ம எப்படி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.